गुड आफ्टरनून स्टूडेंट्स। सस्मिता गुड आफ्टरनून। गुड आफ्टरनून मैम। गुड आफ्टरनून डा। पेंटिंग பண்ணீங்களா லாஸ்ட் வீக்? மேம் சொல்லி கொடுத்தங்களே, பெயிண்டிங் பண்ணிருக்கீங்களா? மேம் அது வந்து டிசைன் பண்ணிட்டு தான் மேம் இருக்கேன். அப்படியா, சரி. மேம் அது முன்னாடி வந்து கிளாஸ் பெயிண்ட வச்சு செஞ்சோம்ல மேம். ஆமா மேம், அந்த மாதிரி இன்னொரு டிசைன் பண்ணிருக்கேன் மேம். சரி காட்டுங்க. இந்த 1 மினிட் மௌனிஷ் குமார் மேம். ஆ காட்டுங்க மேம். ஆ சூப்பரா பண்ணிருக்கீங்க. அமையா பண்ணிருக்கடா, சூப்பரா பண்ணிருக்கடா. அப்படியே காட்டுடா சஷ்மிதா, அப்படியே வச்சுக்கோங்க. ஆ சூப்பர் சூப்பர், நீட்டா இருக்குடா, அழகா பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ மேம். சூப்பரா பண்ணிருக்கீங்கம்மா, எக்ஸலென்ட்டா. அதுலயே கில்ட் எல்லாம் தூவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் செமையா இருக்கும். ஓகே சூப்பர் சூப்பர். ஆ ஓகேடா. வேற என்ன கிராஃப்ட் பண்ணிருக்கீங்க மேம்? அதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தேன் மேம். என்ன பண்ணிருக்கீங்க மேம்? நான் செஞ்ச எல்லாத்தையுமே காட்டவா மேம்? அப்ப காட்டுங்க, காட்டுடா. ஓகே மேம். காட்டுங்க மேம். தோ 1 மினிட் மேம். காட்டுடா. மேம் திஸ் இஸ் மேம். தெரியுதா? தெரியலையடா. மேம் இப்போ ஆ தெரியுதுடா, சூப்பரா பண்ணிருக்கீங்க. பட்டர்ஃப்ளை, ஆ சூப்பர் சூப்பர். இன்னும் நிறைய பண்ணிருக்கலாமே. ஆ ஸ்டோன்ஸ், ஆ ஸ்டோன்ஸ்லாம் வச்சிருக்கலாமே பட்டர்ஃப்ளை நடுப்புற. எஸ் மேம். ஓகே மேம். அதுக்கு பதிலா தான நீங்க சைடுல வந்து ஆ மிரர் வச்சிருக்கீங்களா? மேம் கொஞ்சம் டிசைனா வச்சிருக்கேன் மேம், தெரியுதா மேம் உங்களுக்கு? ஆ தெரியு தெரியுதுடா, சூப்பரா இருக்கு சைடுல. எஸ் மேம். ஃபோன் அவ்வளவா கடக்கலன்னு தான் மேம். ஓகே ஓகேடா, சரிடா, ஓகேடா, சூப்பரா பண்ணிருக்கீங்க, வெரி குட். எஸ் தேவர்ஷினி, தேவர்ஷினி பெயிண்டிங் பண்ணிருக்கீங்களா லாஸ்ட் வீக்? மேம் சொல்லி கொடுத்தாங்க. வேற என்ன கிராஃப்ட் பண்ணிருக்கீங்க? வேற என்னடா பண்ணிருக்கீங்க? ஹரிஹரன் என்ன பண்ணிருக்கீங்க மேம்? ஆ என்னமா பண்ணிருக்கீங்க மேம்? நான் இவ்வளவு நாள் வரல மேம். ஓகே சரி, இந்த வீக் பாருங்க. ஓகேவா? ஆ வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு தான் பண்ண போறோம். ஓகே ஓகே மேம். ஓகே ஜெயவர்ஷினி, ஒன்னும் பண்ணலீங்களா? கிராஃப்ட் ஒன்றும் பண்ணலையாடா? ஓகே மௌனிஷ் குமார் ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு பண்ணலாமா? தேவையான மெட்டீரியல்ஸ் ஓகே. வேஸ்ட் கிளாத் இருக்குலையா? ஆ சாரி வெச்சுக்கலாமா மேம்? ஆ வேஸ்ட் கிளாத் வெச்சுக்கலாம்டா, சாரி வெச்சுக்கலாம். உனோட டீ-ஷர்ட் இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம், லெகின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் மேம். ஆ சொல்லுமா. ஜூட் மெட்டீரியல் இருக்குலையா, சணல், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளன் த்ரெட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? வேஸ்ட் மெட்டீரியல் தான், இந்த மாதிரி சாரீஸ் பழசா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சாரி எடுத்து நம்ம அழகா. மௌனிஷ் குமார் ஓகே, இந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல் சாரி எடுத்துக்கோங்க. வேஸ்ட் மெட்டீரியல் சாரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பனியன் கிளாத் இருக்கு இல்லையா, பனியன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வேஸ்டா போயிடும் இல்லையா, அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டு நீடில் எடுத்துக்கோங்க. ஓகே
சிசர் எடுத்துக்கோங்க அந்த பின்னல் வச்சு ஓல் ஷேப்ல இந்த மாதிரி தான் மேட் பின் பின்ன போறோம் ஓகே நமக்கு என்ன சைஸ் பெரிய சைஸா வேணாலும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மிஸ் வந்து சின்ன சைஸ் யூஸ் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி ஓல் ஷேப்ல பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் ஷேப்ல ஓகே பின்னல் வச்சு எப்படி யூஸ் பண்ணுங்கிறது அதே ஒரு சாரி தான் காட்டன் சாரி வச்சு யூஸ் பண்ணிருக்கேன் நானு இந்த மாதிரி அழகா நாமளே வீட்டில் அழகா பெருசா அழகா பண்ணிக்கலாம் ஓகேவா உல்லன் த்ரெட் இருக்கு இல்லையா அதை கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டபுள் கலர் காம்பினேஷனோட ஓகே இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க சாரி இருக்கு இல்லையா சாரி எடுத்துட்டு இந்த மாதிரி ரிப்பன் ஷேப்பில் இந்த மாதிரி லாங்காக அப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இந்த மாதிரி மூணு பீசஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி த்ரீ பீசஸ் எடுத்துக்கோங்க டபுளா கட் பண்ணிக்கோங்க டபுளா கட் பண்ணிட்டு த்ரீ பீசஸ் இருக்குல்லையா அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் கிளிப் இருந்தனா கிளிப்ல யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வெயிட் வச்சு ஓகே இந்த த்ரீ பீசஸ் இருக்கு இல்லையா அத பின்னல் மாதிரி இப்படி நாட் போடுறதா இருந்தாலும் நாட் போட்டுக்கோங்க ஒருத்தர் பிடிச்சிக்கிறதுனாலும் இப்படி பிடிச்சிக்கலாம் அது ஓகேவா இந்த மாதிரி பின்னல் மாதிரி நிறைய பின்னி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய பின்னல் பண்ணி வச்சுக்கோங்க ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி த்ரெட்டால் ஏன்னா லாங்காக நம்ம கட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கோங்க தர்ஷினி என்னம்மா பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா லாஸ்ட் வீக் மேம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா பெயிண்டிங் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா அண்ட்ரஸ் பண்ணியிருக்கீங்களா என்ன டவுட் உங்களுக்கு என்னடா ஓகே இந்த மாதிரி பின்னல் பின்னி எடுத்துக்கோங்க சொல்லுமா மேம் இந்த பின்னல் ஸ்டார்ட்ல நாட் போடலாமா மேம் ஆ நாட் போட்டுக்கலாம்டா இல்லனா த்ரெட் நீடில் இருக்கு இல்லையா ஹலோ மேம் ஹலோ மேம் ஆ சொல்லுங்க குட் மார்னிங் மேம் ஆ ஆ சொல்லுங்க குட் மார்னிங் சொல்லுங்க மிஸ் இந்த மேல முடிச்சு போட்டுக்கிங்களா மிஸ் ஆ முடிச்சு போடலப்பா அப்படியே ஒருத்தர் புடிச்சிட்டா கூட நம்ம அப்படியே அழகா பின்னல் பண்ணிக்கலாம் ஓகே அது இல்லனா உங்களுக்கு கஷ்டமா இருக்குனா நீடில் எடுத்துக்கோங்க ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா சின்னதா வச்சுக்கோங்க நீடில் இருக்கு இல்லையா எடுத்துக்கோங்க ஒரு நாட் போட்டுக்கோங்க
பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஓகே ஓகே மிஸ். ஃபுல்லா பண்ணனும் மிஸ். ஃபுல்லா வந்து கடைசி இதே மாதிரி பண்ணனும் மிஸ். ஆ இங்க வந்து ஜாயின் இங்க இருக்கு இல்லையா, அடுத்து ஜாயின் இருக்கு இல்லையா, அதே மாதிரி எஸ் மேம். பீஸ் எடுத்துட்டு ஓகே ரெட் வச்சிட்டு ஓகே திரும்பவும் நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே மேம். ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் பின்னி எடுத்து வந்திருக்கேன் பாருங்க. ஓகேவா, இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ரவுண்ட் ஷேப் வேணும் இல்லையா? எஸ் மேம். மிஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, ரவுண்ட் ஷேப்ல பண்ணியிருக்கேன் இல்லையா, எப்படி பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க. ஃபுல்லா அந்த எண்ட் வரைக்கும் நல்லா பின்னிடுங்க. பின்னிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப் வேணும் இல்லையா, அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிட்டு அந்த நீடில் இருக்கு இல்லையா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே மிஸ். ஓகே, இந்த மாதிரி டபுள் நாட் போட்டுட்டு திரும்ப அப்படி க்ளோஸ் பண்ணிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தச்சுட்டே தான் வரணும். ஓகே எஸ் மேம். சுத்தி சுத்தி அப்படியே தச்சுட்டே இருக்கும் மிஸ். ஆமா ஆமா. ஆ ஓகே மேம். ஓகேவா? ஓகே, ரொம்ப ஈஸியா இருக்கும், நல்லா இருக்கும் இந்த டிசைன். ஓகே ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம நீடில்ல ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். அப்படியே நமக்கு ஸ்டிச்சஸ் வேணும்னா இப்படி வச்சுக்கோங்க. அந்த பின்னல் தெரியணும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா, அதேதான் நீடில்ஸ் வந்து நம்ம எடுக்கக்கூடாது, ஸ்டிச் பண்ணிட்டு அப்பப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆ ஓகேவா, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, ரவுண்ட் ஷேப். இப்போ வந்து ஓவல் ஷேப் பண்ணணும்னா ஓவல் ஷேப்புக்கு ஃபுல்லா இவ்வளவு தூரம் எடுத்துக்கோங்க. ஓகே. ஆ ஓகே மேம். எடுத்துட்டு நீடில் எடுத்துக்கோங்க. ஸ்டிச் தாண்டா பண்ணணும். ஓகே ஓகே மிஸ். ஓகே, அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓவல் ஷேப் வேணும்னா ஃபர்ஸ்ட் இந்த பின்னல் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே மேம். ஓகே மிஸ், இதே மணி 10 இல்ல எத்தனை மிஸ்? இதுமா மிஸ் இந்த செய்யறது எல்லாம் மிஸ் அது எத்தனை பின்னல் மிஸ்? பின்னல் வந்து மூணு பின்னல் தான்மா. மூணு தான எடுக்கறோம் நம்ம. ஆமா, லாங்கா நம்ம ரிப்பன் ஷேப்ல கட் பண்ணிக்கிறோம் நம்ம. கட் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லா நம்ம அந்த ஒரு சாரி ஃபுல்லா அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த மாதிரி பின்னல் ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிட்டு கடைசியா நமக்கு என்ன ஷேப் வேணுமோ, ரவுண்ட் ஷேப் வேணாலும் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம், இல்ல இப்ப ஓவல் ஷேப் வேணாலும் ஓவல் ஷேப் பண்ணிக்கலாம். ஆ இந்த பேர் ஓவல் ஷேப் பண்ணிருக்கேன் பாருங்க. சரியா, ரவுண்ட் ஷேப் இல்லாம ஓவல் ஷேப் இது. ஓகே மேம். இப்ப ஓவல் ஷேப் வேணா அதே மாதிரி கொஞ்சம் லாங் அப்படி. ஓகேவா, அப்படியே நீங்க த்ரெட் வச்சிருக்கீங்க, நீங்க அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வரணும் நீங்க. ஓகேங்களா? ஆ ஓகே மேம். அது மட்டும் மறந்துடாதீங்க, ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். கிட்ட கிட்ட ஸ்டிச் பண்ணிட்டேன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, நமக்கு வந்து டபுள் கலர் உள்ளன் த்ரெட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே ஓகே மேம். அப்புறம் லெகின்ஸ் எல்லாம் இருந்தா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பனியன் கிளாத் இருந்தா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. காட்டன் சாரி இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே மிஸ். ஓகேங்களா, புரியுதுங்களா? புரியுது மிஸ். ஆ நமக்கு எந்த அளவு வேணுமோ, பெருசா வேணும் பெருசா பண்ணிக்கலாம், சின்ன நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் தேவையானது. ஆ தேவையான சைஸ். ஓகே ஓகேங்களா, இந்த மாதிரி கண்டினியூஸா பண்ணிட்டே வரணும். ஆ ஓகே மேம். ஓகேங்களா, டபுள் கலர் வேணும்னாலும் டபுள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? எஸ் மேம். இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிட்டே வரலாம். சென்ட்ரல்ல இருந்து வேற கலர் யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து சாரில இருந்து முந்தி பார்டர் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்க தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா கான்ட்ராஸ்டா இருக்கும் இல்லையா, கிரீன் கலர்னா பிங்க் கலர் இருக்கும் பார்டர், அந்த பிங்க் கலர் கூட நான் நடுப்புற சென்டர்ல யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டா வந்து இந்த யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க, பிங்க் கலர் இருக்கு இல்லையா,
ஆ எஸ் மேம் ஆ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஹோல் ஷேப்பா இருந்தா ரவுண்ட் ஷேப்பா இருந்தா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா எஸ் மேம் ஓகே மேம் ஹாய் சார் ஃபுல்லா அந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிட்டே வாங்க ஓகே மிஸ் நெக்ஸ்ட் இதே மாதிரி பின்னல் பிணி வச்சிருக்கோம் இல்லையா அத என்ன பண்ணுங்க சின்னதா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு த்ரெட்டால இப்படி சுத்திக்கோங்க ஓகே பிரிஞ்சி வராம இருக்கிறதுக்கு உலன் த்ரெட்டா இருந்தாலும் சரி தையல் மிஷின் இருக்குல்ல அந்த த்ரெட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பீசஸா எடுத்துக்கோங்க டபுள் கலர் வேணாலும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு லெந்த் ரெக்டாங்கிள் ஷேப்ல எவ்வளவு தரம் வேணுமோ அளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து அப்படியே வெச்சுக்கோங்க பின்னல் பின்னிட்டு சின்ன சின்ன பீசஸா எடுத்துக்கிங்க இல்லையா அத ஜாயின் பண்ணனும் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க த்ரெட்டால ஓகே இந்த மாதிரி மாடலும் நம்ம பண்ணிக்கலாம் சின்ன சின்னதா பின்னல் பண்ணி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு பின்னலும் பின்னி நம்மர் ஸ்டிட்ச் பண்ணிட்டே வாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கார்ட்போர்டு அட்டை எடுத்துக்கோங்க கார்ட்போர்டு அட்டையில கார்ட்போர்டு அட்டையில இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பீசஸ் தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே சின்ன சின்ன பீசஸ் தான் கட் பண்ணி எடுத்துக்கோமா இந்த 4 கார்னர்ஸும் கட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா இந்த டபுள் சைடும் கட் பண்ணிருக்கேன் அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணிருக்கேன் ஈவனா இருக்கணும் கரெக்ட்டா இருக்கணும் நேர் நேரா இருக்கணும் ஓகே கட் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த இதுல பனியன் கிளாத் இருக்கு இல்லையா இந்த பனியன் கிளாத் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா அதல வந்து அப்படியே ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க இப்படி நீட் நீட்டமா என்ன கலர் கான்ட்ராஸ்டா வேணுமோ டபுள் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் தெரியும் ஓகே இந்த மாதிரி ஃபுல்லா நூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிருக்கோம் பாத்தீங்களா இந்த மாதிரி இழுத்து இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க வரிசையா இந்த ஒயிட் கலர் ஓகே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லா இந்த கலர் ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க பின்னாடி வந்து பேக் சைடு இருக்கு இல்லையா பேக் சைடு வந்து வருது இல்லையா இதுல வந்து செல்லோ டேப் இருக்கு இல்லையா அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பண்ணிருக்கேன் பாருங்க ஓகேவா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா பீஸ் இது பேக் சைடு இது ஓகே ஃப்ரண்ட் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒயிட் கலர் இருக்கு இல்லையா ஒயிட் கலர் ஃபுல்லா இந்த மாதிரி லாங்கா இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் எடுத்துக்கோங்க இல்லையா எல்லோ கலர் வந்து எப்படி பண்ணணும்ங்கறத சொல்றேன் பாருங்க எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஸ்டிட்ச்க்குள்ள ஒன்னு விட்டு ஒன்னு புரியுதுங்களா பின்னால ஒன்னு விட்டு ஒண்ணு இப்படி ஜாயின் பண்ணிட்டே வாங்க ஓகேங்களா அப்படியே ஃபினிஷ் பண்ணிடுங்க
ஓகேவா டைட்டா பண்ணாதீங்க இதையும் அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணிட்டே வரணும் ஓகே முடிச்சு போட்டுக்கலாம் இல்லனா நெக்ஸ்ட் திரும்பவும் அதே மாதிரி ஓகேங்களா ஓகேவா திரும்பவும் அதே மாதிரி ஒன்னு விட்டு ஒன்னு ஹூக் இருக்கு இல்லையா ஹூக்கால இப்படி ஜாயின் பண்ணிட்டே வாங்க ஓகே ஃபுல்லா அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் திரும்பவும் அதே மாதிரி ஓகேங்களா அந்த எண்டு வருது இல்லையா எண்டு வரும்போது இந்த கிளாத்த ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டும் சேர்ந்து அப்படியே ஒரு நாட்டு ஓகேவா திரும்பவும் ஹூக் எடுத்துக்கோங்க டபுள் கலர் கொடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்டா ஓகேவா ஃபுல்லா இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுங்க ஒன் பை ஒன்னா இந்த மாதிரி மாத்தி 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 இப்படி பண்ணிட்டு வாங்க ஓகேவா இந்த மாதிரி பின்னிட்டு பின்னாடி இருந்து நாட் போடணும் இது வந்து சொல்லிட்ட போய் எடுத்துருங்க ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு எடுத்துருங்க ஓகேங்களா இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துருங்க ஓகேங்களா
இந்த மாதிரி கார்ட்போர்டில் பொறுமையாக எடுத்துருங்க. ஓகே மேம். ஓகேவா, இந்த மாதிரி ஃபினிஷிங் வரும். ஓகே மேம். ஓகேவா? ஓகே மேம். அப்படியே நாட் போட்டுக்க வேண்டியதுதான். ஓகே ஓகே மேம். டபுள் என்ன பண்ணுங்க? ஓகேவா? ஓகே மேம். ரெண்டு நாட் போடணும். ஓகே ஓகே மேம். அதே மாதிரி டபுள் டபுளா இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். ஓகே மேம். டபுள் நாட் போட்டுக்கோங்க, டைட்டா போட்டுக்கோங்க. ஓகே ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். இந்த மாதிரி ஃபுல்லா இந்த மாதிரி இந்த சைடும் நாட் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வருது இல்லையா, அதை எப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, சென்டர்ல கலர் மாத்திக்கலாம். ஓகேவா? ஒயிட்டும் எல்லோவும் எடுத்துக்கோணும். அதே மாதிரி பிளாக்கும் ப்ளூவும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கூட சென்டர்ல கூட இந்த மாதிரி பிளைனா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டபுள் நாட் போட்டு இந்த மாதிரி கூட அப்படியே விட்டுருக்கலாம். சைட்ல விட்டுருக்கோம் பாருங்க. ஓகேங்களா? பனியன் கிளாத்த கட் பண்ணிட்டு நீட்டமா இழுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வரும். ஓகே, சுருண்டுக்கும் அதுவாவே. லெகின்ஸ் இருக்குல்ல, லெகின்ஸ் நீட்டமா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா அழகா அப்படி ரோப் மாதிரி வந்துடும். ஓகே, என்ன பண்ணுங்க, இதே மாதிரி இன்னொன்னு கான்ட்ராஸ்டா இன்னொரு கலர் எடுத்துக்கோங்க, ஒயிட்டும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கலர் இருக்கு இல்லையா, நல்லா இழுத்துட்டு இங்க நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு டபுளா இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தெரியுதுங்களா? எஸ் மேம். கான்ட்ராஸ்டா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு ஓல் ஷேப் நான் ரவுண்ட் ஷேப்ஸ் ஆன இல்லையா, அந்த மாதிரி கூட நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஆ ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடே ரோல் பண்ணி அந்த அந்த இதல ஸ்டிட்ச் பண்ணிட்டே வரணும். ஆ ஸ்டிட்ச் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா? ஆ ஓகே மேம். ஆ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கண்டினியூஸா வந்து இந்த எண்ட் வருது பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம த்ரெட்டால நம்ம நாட் போடுவோம். ஓகேங்களா? கண்டினியூஸா அந்த மாதிரி பண்ணிட்டே வரணும். ஆ சாரி எடுத்துக்கோங்க. சாரி இந்த மாதிரி நான் கிழிச்சு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ரிபன் ரிபன் மாதிரி எடுத்திருக்கேன் நானு, அத இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஆ ஓகே மேம். நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு இந்த மாதிரி ரவுண்டா இருக்கும். ஓகே ஓகே மிஸ். இப்போ ஹூக் எடுத்துக்கோங்க. ரைட் சைடு இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடுல ஒன்று இந்த மாதிரி த்ரெட் இந்த மாதிரி துணி வரும். ஓகே, அது மாதிரி ரைட் சைட்லயும் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, டபுள் சைடு இருக்குங்களா, அந்த மாதிரி நாட் வந்து சென்டர்ல தான் போட்டு போனாங்க, சென்டர்ல போட்டு இப்படி ரவுண்டா கொண்டு வந்துருக்கோம். ஓகேங்களா?
புரியுதுங்களா? திரும்பவும் நாட் போடவா? ஓகே, நாட் போட்டுட்டு ரைட் சைடுல இருக்கீங்களா? ரைட் சைடுல உள்ளத இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, ஆப்போசிட் சைடு நமக்கு நேரா. ஓகே, போட்டுட்டு சென்டர்ல ரவுண்ட் ஷேப்ல இருக்கு இல்லையா, அதுல விட்டு இப்படி இழுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே மேம். அதே மாதிரி திரும்பவும் இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, சென்டருக்குள்ள அத விடுங்க. ஓகே, இந்த மாதிரி அந்த ரவுண்டுக்குள்ள ஃபுல்லா ஒரு ஃபுல்லா அந்த ரவுண்ட் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் டைட்டா யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி. ஓகே, இந்த லெஃப்ட் சைடுல உள்ள கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கிளாத் வந்து டே வரும். நம்ம ஸ்டிச் பண்ண பண்ண ஓகேங்களா, தீந்துருச்சு இல்லையா. நெக்ஸ்ட் வந்து திரும்பவும் நம்ம வந்து அந்த கிளாத், அந்த கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தை யூஸ் பண்ணணும், ஸ்டிச் பண்ணிக்கணும். ஃபுல்லா அந்த கிளாத் வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நாட் போட்டுட்டே வந்தோம் இல்லையா, அப்படி இப்படி போட்டுட்டே வந்தோம் இல்லையா, ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. அந்த நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ள அந்த கேப் இருக்கும் நம்ம போட்டது இல்ல, அந்த கேப்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அப்படி விட்டுட்டே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் திரும்பவும் இன்னொரு ஹோல் இருக்கும், அந்த ஹோலுக்குள்ள விடுங்க. லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடுல அந்த துணி வந்துட்டே தான் இருக்கும். அந்த துணியும் வச்சுட்டு நம்ம அடுத்த நாட் போடுறோம் இல்லையா. லெஃப்ட் சைடுல வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம துணி வச்சிருக்கோம் இல்லையா, அது தீந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் அதே மாதிரி இன்னொன்னு கனெக்ஷன் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே த்ரெட்டால ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, லெஃப்ட் சைடு வந்து நீங்க அப்படி ஜாயின் பண்ணிட்டே வரணும், நம்ம ரைட் சைடு தான் ஸ்டிச்சிங் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? அந்த நாட் போட்டுட்டே வரணும். ஓகேவா? இப்படியே வச்சுட்டே வாங்க. இந்த மாதிரி ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணது பாருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த ஹோல் இருக்கும், அந்த ஹோல்ல ஒன்னு விட்டு ஒண்ணு அப்படியே நாட் போட்டுட்டே வரணும் நீங்க. ஓகேங்களா? லாஸ்ட்ல வந்து இந்த மாதிரி முடியுதுங்களா? முடிச்சோன்னா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நாட் போட்டுட்டு ஊசி நூலால இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஒண்ணுமே தெரியாது. ஓகே, இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாரியில பண்ணிருக்கோம் பாருங்க. ஸ்டிச் பண்ண வேண்டியதே இல்ல, நம்ம வந்து இந்த மாதிரி பின் வச்சு தான் நம்ம பண்ணிருக்கோம். நம்ம ஹூக்கு தான் வச்சு பண்ணிருக்கோம். ஓகே, த்ரெட்டும் நீடலும் தேவையே இல்ல, இந்த ஹூக்கு வச்சு தான் நம்ம வந்து இந்த நாட் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஒவ்வொரு நாட்டுக்குள்ளயும் அப்படியே விட்டுட்டே வரணும் நம்ம. தெரியுதுங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? புரியுதுங்களா? புரியுதாடா? ரவுண்ட் ஷேப்ல, ரவுண்ட் ஷேப்ல இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா நம்ம வந்து லென்த் வந்து இந்த மாதிரி அகலமா எடுத்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி நாட் போடுறதுக்கு. ஓகேவா? ரொம்ப சின்னதா எடுக்காம இந்த மாதிரி அகலமா இருக்கணும். ஓகேங்களா? நம்ம பின் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, நீடில் கிடையாது, நீடில் கிடையாது, இதை வச்சு அப்படியே அழகா ஒரு நாட்டு.
இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் காட்டன் சாரில யூஸ் பண்ணிருக்கோம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் நெக்ஸ்ட் வந்து உலன் த்ரெட் இருக்கு இல்லையா அதுல பண்ணிருக்கோம் மேம் இது வந்து த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணீங்களா மேம் ஆ உலன் நூலுங்க ஓகே மேம் உலன் நூல டபுள் கலர் வச்சு யூஸ் பண்ணது ஓகே ஓகே மேம் ஓகே மேம் இது காட்டன் சாரி வச்சு அந்த பின்னல் சொல்லி கொடுத்தேன் இல்லீங்களா எஸ் மேம் ஆ அது அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வர வேண்டியதா நம்ம ஓகே டபுள் கலர் வச்சு அழகா காட்டன் சாரி இருக்குல்ல காட்டன் சாரில யூஸ் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும் அது ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் அதேதான் அட்டை வச்சு நம்ம இப்ப சொல்லி காட்டுனே இல்லையா 1 பை 1 நம்ம குக்ஸ் நாட் போட்டு பண்ற மாதிரி அதேதான் அது ஓகே நம்ம வந்து கார்ட்போர்ட் அட்டை நல்ல லாங்கா நல்ல பெருசா லெந்தா நல்ல பெருசா வச்சுக்கோங்க நாம எடுத்துட்டோம்னு சொல்லுங்க இந்த மாதிரி சின்னதா ஆயிடும் ஆனா நல்ல நம்ம பெருசா வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணனும் எடுக்கும்போது நல்ல லாங்கா இருக்கும் நம்ம மீடிய சைஸ் கிடைக்கும் ஓகேவா அங்க சின்னதா கார்ட்போர்ட் வச்சிருக்கனால நாங்க பின்ன எடுத்தேனும் சின்னதா ஆயிடுச்சு ஓகே ஓகே மேம் அதனால இந்த மாதிரி பெருசா இந்த மாதிரி வச்சிருக்கீங்க ஒயிட் பேப்பர் வச்சிருக்கீங்க இல்லையா இந்த மாதிரி பெருசா நல்ல லெந்தா கார்ட்போர்ட் அட்டைய இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்கனா அது நல்ல பெருசா இருக்கும் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மா சைல வந்து இந்த மாதிரி நாட் போடுவாங்க டபுள் நாட் போடுவாங்க ஓகே அதே பின்னல் தான் ஓவல் ஷேப்ல ஓகேங்களா ஓவல் ஷேப்ல பண்ணிட்டு நமக்கு நம்ம இன்னும் பெருசா வேணும்னா இன்னும் நிறைய பண்ணிக்கலாம் நம்ம ஓகே மேம் ஃபுல்லா லாங்கா வேணும்னா நல்லா ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க நமக்கு எவ்வளவு பெரிய சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அத ஓகேங்களா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே மேம் ஓல் ஷேப் வேணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஷேப் வேணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பின்னல் வேணும் அந்த மாதிரி ஷேப் தான் வரும் ஓகே ரெக்டாங்கிள் ஷேப் இப்படி வேணும்னாக்கா அந்த மாதிரி பின்னிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அதே மாதிரி சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே சைல சைல நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்ல எவ்வளவு ஷேப் வேணுமோ அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி நாட் போட்டு இந்த அழகா ஒரு மேட் ஓகேங்களா ரெக்டாங்கிள் ஷேப்ல பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஓகே பனியன் கிளாத்த நல்லா அப்படியே இழுத்துக்கோங்க அப்படி இழுக்கும் போது நல்லா அப்படியே சுருண்டுக்கும் ஓகேங்களா அப்படியே ஒரு ரோல் மாதிரி அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா ரெக்டாங்கிள் ஷேப்ல பண்ணிருக்கேன் இல்லையா ரவுண்ட் ஷேப்ல எல்லாம் இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம் நம்ம கீழே ஒரு ஏதாவது ஒரு கிளாத் கொடுத்து கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி கிளாத் இல்லாம இருக்கு இல்லையா இதே ஷேப்புக்கு கிளாத்த ஆ சொல்லுமா நீங்க அந்த ரோல் பண்ணும்போது தச்சிங்களா மேம் எதுமா நான் சென்டர்ல இருக்கலாம் மேம் ஆ சென்டர்ல இருக்கு தச்சிட்டேன் நான் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த பாருங்க தச்சிருக்கேன் எப்படி மேம் தைக்கிறது ஆ இந்த சொல்றேமா தச்சுக்கோங்க ஓகே நீடில கோத்துக்கோங்க எப்படி ஜாயின் பண்ணு சொல்றேன் ஓகே ஓகேவா இப்படி ரவுண்ட் பண்றோமா
ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு ஓகேங்களா நாட் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஓகே வாமா புரியுதுங்களா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி பின்னல் தெரியணும்னா அதே மாதிரி தான் நாட் ஓகேவா இதுவும் இதுவும் இந்த சைடுலயும் இப்படி நாட் போட்டுக்கோங்க ஓகேவா ஓகேவாமா அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வர வேண்டியதாண்டா ஈஸியா இருக்கும் ஓகேவா விட்டுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க அப்புறமா ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன சின்னதா நீங்க நெருக்க பண்ணிக்கோங்க ஓகே அந்த ஷேப் வரணும் இல்லையா அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க விட்டுட்டு பண்ணிக்கோங்க ரொம்ப டைட்டா பண்ணீங்கன்னா அப்படி விடச்சிட்டு அப்படி நிற்கும் ஓகே கொஞ்சம் லூஸா ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படி ரொம்ப டைட்டா அப்படி வச்சுட்டு பண்ணாதீங்க ஓகே இப்படி லூஸா பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்படி வச்சுட்டு அழகா எட்டெட்ட நாட் போட்டுக்கோங்க கண்டினியூஸா போடணும்னா அதே மாதிரிதான் அப்படியே வச்சு நாட் போட்டுட்டே வர போறீங்க ஓகேங்களா அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வர போறீங்க என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஓகேவா புரியுதாப்பா ஓகேவா ஓகே டிராயிங் புக்ஸ் எடுத்துக்கோமா டவுட்ஸ் ஒன்றும் இல்லையம்மா ஓகேம்மா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கோங்க சிக்ஸ்த் எடுத்துக்கோங்க ஸ்ட்ரிக்ட் ட்ராயிங் இருக்கு இல்லையா அதில் பிக்சர் மட்டும் போன வீக் எப்படி பண்ணியிருந்தோம் ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க இல்லையா நம்ம ட்ரெஸ்ஸஸ் மட்டும் அப்படியே ஃபினிஷ் பண்ணோம் அதே மாதிரி தான் ஓகே அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஸ்கேலால இந்த மாதிரி டிரா பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி ஃபுல்லா எப்படி டிரா பண்ணிருக்கோம் நடப்புறேன் அதே மாதிரி ஃபுல்லா டிரா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டிரா பண்ணிக்கோங்க டிரா பண்ணிட்டு பென்சிலால
ஓகேங்களா இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு கலரிங் பண்ணிவிடுங்க ஓகே ஓகே மேம் ஓகேம்மா ஓகேங்களா இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு கலர் பண்ணிடுங்க ஓகே ஓகே மேம் ஓகேடா நெக்ஸ்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கோங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் இது வந்து நம்ம ஐஸ் ஓகேவா இயர் வந்து எப்படி பொசிஷன் இருக்கு இல்லையா அந்த ஷேப்ல நம்ம இப்ப நம்ம டிரா பண்ணணும் ஓகே மேம் ஆ சொல்லுமா மேம் எனக்கு ஒரு டவுட் மேம் நீங்க இப்ப கிராஃப்ட் பண்ணதுல ஆ என்னமா மேம் நீங்க ஸ்டிச்சிங் நீங்க ரோல் பண்ணிட்டு ஸ்டிச்சிங் பண்ணீங்களா மேம் நீங்க பர்ஸ் ரோல் பண்ணும்போது ஸ்டிச்சிங் பண்ணணுமா மேம் ரோல் பண்ண எப்படி வந்து பனியன் கிளாத்ல பண்ணேன்னு சொல்றியாமா ஆ எஸ் மேம் அதான் கேக்குறேன் அதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டக் ஆனச்சு ரோல் பண்ணிருக்கேன் ஓகேவா ரோல் பண்ணிருக்கேன் இல்லையா ஆ எஸ் இங்க வந்து ஸ்டிட்ச் பண்ணிடு இங்க எண்ட்ல நல்லா ஸ்டிட்ச் பண்ணிடு அப்பதான் வந்து இந்த ரோல் பிரியாம உனக்கு இருக்கும் ஓகேவா ஓகே மேம் ரோல் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ரவுண்ட் ஷேப் உனக்கு என்ன ஓவல் ஷேப் வேணுமோ ரவுண்ட் ஷேப் வேணுமோ ஓகே மேம் ஓகேவாடா ஃபுல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோ நீ ஃபுல்லா ஓகேங்களா கான்ட்ராஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துக்கோ நல்லா இருக்கும் ரோல் பண்றதுக்கு ஓகே ஓகே மேம் थैंक यू மேம் ஓகேடா ஓகேடா இந்த மாதிரி டிரா பண்ணிக்கோங்க ஓகேவா ஸ்ட்ரைட்டா பாக்குற மாதிரி ஓகே ஓகேங்களாமா ஸ்ட்ரைட்டா பாக்குற மாதிரி சைல வியூ பாக்குற மாதிரி ஓகேவா நெக்ஸ்ட் ஓகேவாம்மா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி
Okay. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஓகேங்களா சைடா இருக்கிற மாதிரி நம்ம டிரா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இயர் இருக்கு இல்லையா ஓகேவா இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிக்கோங்க அப்படி பொறுமையா என்ன ஷேப் இருக்கோ அந்த மாதிரி ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த வைல்ட் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா பிக்சர்ஸ்லாம் எடுத்து அப்படியே பென்சிலால் ஷேடிங் கொடுத்துருங்க ஓகேவா இந்த பிக்சர் அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு இந்த சைடு பென்சிலில் ஷேடிங் கொடுத்துருங்க ஓகே எயித் ஸ்டாண்டர்ட் ஓகேவா இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்துறீங்களா நெக்ஸ்ட் வீக் ஓகேவாம்மா
ஓகேவா இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்துடுறீங்களா ஈஸியா இருந்ததா ஈஸியா இருந்ததாமா எஸ் மேம் வெரி ஈஸி வெரி ஈஸி மேம் ஓகே மேம் நெக்ஸ்ட் வீக் சூப்பரா பண்ணிட்டு வந்தலாமா டோர் மேட் எஸ் மேம் ஓகே பனின் கிளாத் வச்சு நம்ம வீட்ல இந்த மாப் இருக்கு பாத்தியா அது கூட நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அழகா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படியே ஃபுல்லா ஓகே அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பனின் கிளாத்ல ஓகே டோர் மேட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மிஸ் இப்ப ஒன்னு விட்டு ஒன்னு இப்படி அட்டையில கார்ட்போர்ட் அட்டை வச்சு கொடுத்தா பாத்தியா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தி ரோலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே ஓகே மேம் ஓகே டதங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே மேம் காட்டன் saree வச்சு சூப்பரா பண்ணிட்டு வரீங்களா நெக்ஸ்ட் வீக் ஈஸியா இருந்ததா ஈஸி மேம் ஓகே டா ஓகே பை பை மேம் ஓகே